வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெட்டிகன் படத்தோட ரிவ்யூ தான். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. போனு நெட்டிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு எஸ் பி முத்துராமன் டைரக்ட் பண்ண ஒரு அருமையான படம். இந்த படத்தோட திரைக்கதையை கே பாலச்சந்திரன் எழுதிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டோரியை வந்து விசய் எழுதிருக்காரு. அப்ப இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த படத்தோட மியூசிக் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இளையராஜாங்க பின்னிட்டாருங்க மியூசிக்ல, அதுவும் கண்ணதாசனோட வரிகள்லாம் இருக்கு பாருங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, என்னடா சின்ன தப்பு நடந்துச்சுடா. ஓ நோ, என்ன தப்பு? கேசட் மாறிட்டா. ஐயோ, இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. இருக்கு 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 இருக்கு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. கேசட் மாறிட்டா சார். எக்ஸ்பெக்டட். என்னடா ஷூட் வரைக்கும் வந்தாச்சு, இப்பயாடா சொல்லுவீங்க? டெலிகிராம்ல படம் பார்த்தது தப்பா போயிடுச்சாடா. சரி, அதுக்கு ஒரு வழியை பண்ணுவோம். ஆன் பண்டா. Five minutes later. ரெடியா இருக்கீங்களா? தைரியத்தை படப்படாது, அசிங்கமா இல்லையா? அண்ணனு கிராஸ்கல் நெட்ரிகன் படத்தோட ரிவ்யூ பாத்துருவோம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல உருவாகி இருக்க அந்த டைரக்டர் பேர் கூட வாயில் நுழைய மாட்டேங்குது, மில்லன்ரா. இவர் வந்து ஏற்கனவே அவள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சித்தார்த் ஆண்ட்ரியானா நடிச்சிருந்தாங்களே அவள் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நெட்டிகன் படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, பயங்கரமாக இருக்க போது. அதுவும் இல்லாமல் கிரைம் த்ரில்லர் மூவி, ட்ரெய்லர்லாம் கூட பார்த்துருப்பீங்க. விக்னேஷ் சிவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் என்கேஜ் பண்ண ஆயிடல, சொல்லவே இல்லை. கவலையாவும் இருக்கு. சரி வாங்க, அடுத்து படத்தோட ரிவ்யூ போவோம். இந்த படத்தை பத்தி நம்ம ஒரே வார்த்தையில, ஒரே லைன்ல, ஒரே எழுத்துல நம்ம சொல்லணும்னா ஒரு சூப்பரான படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு சுமாரான படம்னு சொல்ல முடியாது. அந்த சூப்பருக்கும் அந்த சுமாருக்கும் இடையில ஒரு நடுவில் ஒரு கோடு போகுது. அந்த கோட்டுக்கு நடுவில் வந்து கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த குழியில நல்லபடியா வந்து விழுந்துச்சு. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வையற்ற பெண் இருக்காங்க. அந்த பெண் வந்து எப்படி ஒரு பயங்கரமான சைக்கோ வந்து கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுறாங்க, அவன் வழியிலே அவனை வச்சு எப்படி போட்டு தள்ளுறாங்கிறதா அந்த இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா சொல்லலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவில வந்துட்டு ஹீரோக்கு கண்ணு தெரிஞ்சாலே வில்லனை எப்படி போட்டு தள்ளுறது, அவனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கண்ணு தெரியாத ஹீரோயின் வந்துட்டு எப்படிடா அந்த சைக்கோ கொலைக்காரனை வந்து கண்டுபிடிச்சு கொள்றாங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படா நடக்க போகுது, என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல இருக்கு. என்ன தெரியும் இப்போ வந்து ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லிடலாம். நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் காலே வந்திருக்கும். அதை வந்து இந்த படத்தில் வந்து நம்ம ஒத்துக்கலாம். இந்த படத்தை பார்த்த பிறகு, அவங்களோட நடிப்பை பார்த்த பிறகு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக அவங்க வந்து ரொம்பவே அர்ப்பணிச்சிருக்காங்க. அது இந்த படத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அடுத்து நம்ம வில்லன் பற்றி நிறைய பேசணும், அது வந்து அடுத்தடுத்து பேசுவோம். அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. போலீஸ் ஒண்ணுமே பண்ணல, பட் அந்த ஹீரோயினுக்காவது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோப் கொடுத்து அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மேக் பண்ணியிருந்தா இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம். வெளியே இருக்க கான்ஸ்டபிள் அட்ரஸ் எது கொடுத்து கிளம்புங்க. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வருங்க, ஒரு மெட்ரோ சீன். அந்த சீனை அவங்க எப்படி யோசிச்சு எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்போ ஒரு தைரியமான ஆடு சீன் நல்லா இருந்துச்சு, பட் லாஜிக்கே இல்லை. ஏன்னா ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, ஒரு போலீஸ் இருப்பாங்க, ஆனா இந்த படத்துல மட்டும் எதுவும் யாருமே இல்லை. ஏதோ ஒரு மயானா காடு மாதிரி இருக்கு. என்ன இது, இன்னைக்கு ஊருக்குள்ள ஒருவேளை காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. அடுத்தது இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் வில்லன்,
வில்லன் பத்தி நாம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏனா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவில வந்து வில்லன் தான் ஒரு முக்கியமான ரோலே. மூல கோளாறு உள்ளவ லூசு பாய. ஏனா நாம அத வச்சு தான் நம்ம கதை ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கறத சொல்ல முடியும். ஆனா இந்த படத்துல வில்லனை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லங்க. யார்கிட்ட சீரியஸா பேசாங்கடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல கூட கொஞ்சம் பரவால ஏதோ கொஞ்சம் வில்லனை பார்த்தா லைட்டா சின்ன சின்ன பயங்கள்லாம் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாப்ல சுத்தமா ஒண்ணுமே இல்ல. என்ன கேக்கே அண்ணன பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு கட்டு மட்டு மட்டு. ஆனா வில்லனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டியிருந்தா கொஞ்சம் பயமா இருந்திருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெறித்தனமா போயிருக்கனால செகண்ட் ஹாப்ல அந்த டியூரேஷன் அதிகமா இருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் வில்லன் ரொம்ப கம்மியா டவுன் பண்ணி காட்டினால நமக்கு என்னடா இது வளவள இந்த வில்லனுக்கு இவ்வளவு நேரமா அப்படிங்கிற மாதிரி தோண வச்சிருது. நான் என்னமோ உன பெரிய ரவுடி இல்லடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. இந்த படத்துல போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா எதுவுமே பண்ணல. இப்போ கூட நீங்க வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டு வாய் கூட கழுவல. ஒரு ட்விஸ்ட் இல்ல, எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல சென்டிமெண்டே இல்ல. வேணும்னா இந்த நாயில வசரா நீனா அவங்களுக்கு அழறதுக்கான ஒரு சீன் மட்டும் இருக்கும். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏ டாமி எந்திரி ஏய். ஓவராலா இந்த படத்தை பத்தி நாம சொல்லணும்னா ஒன் டைம் வாட்சபிள் ஒரு மூவி. ஒன் டைம் பாக்கும்போது உங்களுக்கு பெருசா நல்லா தான் இருக்கும். நோட் பண்றீங்களா? பட் செகண்ட் ஹாப் மட்டும் லைட்டா ஜவ் மாதிரி இருக்கும். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். பாருங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்காக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பத்தி சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்ச உடனே போலீஸ் வண்டி வரணுமா? போட்டு ரிவியூ முடிச்ச வேண்டியதான். ஏய் ட்ரைலர் முக்கியம், அதை பார்த்தா தான் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஐய்